சார், நீங்க இந்த பில்டிங்ல இருக்கீங்களா? எலிவரி வந்தேன் மேடம். சார் 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 சார், நீங்க இந்த பில்டிங்ல இருக்கீங்களா சார்? ஆமா சார், இந்த பில்டிங் இடிஞ்சு விழ போகுது சார். நம்மா சொல்ற? ஆமா சார், எல்லாரையும் வெளியே வர சொல்லுங்க ப்ளீஸ் சார். உனக்கு எப்படிமா தெரியும்? இங்க செக்யூரிட்டி வேலை பார்த்த அசோக் என்னோட ஹஸ்பண்ட் சார், அவர்தான் சொன்னார். அசோக் பொண்டாட்டி நீ பேச ஆரம்பிச்சிட்டானா? எப்படி சொன்னா? ஜாடையில சொன்னாரு சார், அத விடுங்க சார், எல்லாரையும் வர சொல்லுங்க சார். அட கத்தாதமா, இந்த பிளாட்ல வயசானவங்க ஹார்ட் பேஷண்ட்லாம் இருக்காங்கமா. வா முதல்ல அசோக் போய் பார்க்கலாம் வா. சார் இப்ப அது முக்கியம் இல்ல சார், எல்லாரையும் வெளியே வர சொல்லுங்க. அட வாமா வண்டில வந்து ஏறு பாத்துக்கலாம் வா. முதல்ல அசோக் சார் பாப்போம் வா. சொல்றாருல அசோக் வச்ச செவுத்த பூசை வந்தது எவ்வளவு நல்லதா போச்சு பத்தியா? இல்லன்னா இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். உங்களுக்கு தெரிஞ்சதே தப்புன்னு நினைக்கிறேன். இதுல எல்லாருக்கும் சொல்ல சொல்ற ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா இப்படி எத்தனை பேர் நீ தெரிஞ்சுப்பீங்க? நானே உங்களை காட்டி கொடுத்துட்டேன். எங்க அண்ணனை பழி வாங்கி அவனை ஒண்ணு இல்லாம ஆக்கி அவன் இடத்துல ராஜா மாதிரி உட்காரலாம்னு அவன் பில்டிங்க தப்பா கட்டி அதுல பல பேர் செத்து அவன் மேல கேஸ் ஸ்ட்ராங் ஆகும்னு பிளான் பண்ணா நீ போய் அதை கண்டுபிடிச்சி எங்க அண்ணன் கிட்ட சொல்லி ஏண்டா இப்படி டார்ச்சர் அதை விட முக்கியம் அதை நான் தான் கட்டணும். எங்க அண்ணன் மேல எந்த தப்பு இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி உன்னை விட்டு வைக்க முடியாது. எங்க அண்ணன் கதையை முடிச்சு பாடியை கொலாப்ஸ் ஆன பில்டிங்ல போட்டு போலான்னு பார்த்தா உனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, நீ ஒரு பைத்தியம், உனக்கு பேச வராது நடக்க வராதுன்னு பிரச்சனை பண்ண மாட்டேன்னு பார்த்தா நீ அதை உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி வச்சிருக்க. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாம இருக்கணும்னா உண்மை தெரிஞ்ச உங்க ரெண்டு பேரையும் முடிச்சாகணும். ஏண்டா என்னை இப்படி தேவையில்லாம கொலகாரனாக்கணும். உன்னை பார்த்தா எனக்கு கோபம் வரல, பாவமா தான் இருக்கு. காப்பாத்தணும்னு நினைச்ச பில்டிங் இடிஞ்சு அதுல உழப்போற அத்தனை சாவுக்கு நான் தான் காரணம் தெரிஞ்சும் ஒன்னும் பண்ண முடியாம இப்படி போன மாதிரி கிடக்கிறியடா. பேச வராது நடக்க வராது கை கால் விளங்காது ஆனா காப்பாத்த மட்டும் துடிக்கிற. ஹலோ சொல்லுங்க சார், நானே வரேன் சார். சார் ஒரு பத்து நிமிஷம் வந்துடுறேன் சார். இன்ஸ்பெக்டர் விஷயமா கூப்பிட்டுருக்காரு, நான் என்னன்னு பார்க்குறேன். நீ இவங்களை முடிச்சு விட்ரு. இவனை முடிக்கலாம் வேண்டியதில்லைண்ணே, இவனே மண்டையில் அடிபட்ட பைத்தியம். இன்னும் பத்து நிமிஷம் இப்படியே தொங்கினான்னு வையே, கண்ணாமூலி பிதுங்கி வெளியே வந்து ரத்தம் மூளைக்கேறி வெடிச்சு தானே செத்துருவான். எதுக்குன்னே ஒவ்வொருத்தராக கொண்டு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணணும். சரி ஏதாச்சும் பண்ணு. கொஞ்ச நேரத்துல செத்துருவான் புருஷ சாவறத பாக்குறியா? அடிக்கடா அடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? டேய் அடுத்துடுறா. அடி வாங்கியே சாப்பிடு.
அவனை போட்டி தள்ளிட்டு அவன் போனது காட்டிட்டு அப்புறம் அவனை கொல்லடி. என்ன பார்த்து கவலைப்படாதீங்க, அங்க அத்தனை உயிர் இருக்கு. ஒரு ஒருத்தரா சொல்லுங்க, 100 பேர் கிட்ட சொல்லுங்க, 1000 பேர் கிட்ட சொல்லுங்க, உங்களால காப்பாத்த முடியும். போக முடியாது நீ ஓடி. டேய் எங்கடா இவன், டேய் என்னடா பண்றீங்க, சீக்கிரம் கிளம்பி வாங்கடா. எனக்கு ஆபத்து